மூன்று லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ஜி ஏழு நாடுகள் மற்றும் சர்வதேச செலாவணி நிதியத்தை உக்ரைன் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் ஒன்றரை மாதங்களை கடந்துள்ளது இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய உக்ரைன் அதிபர் பொருளாதார ஆலோசகர் ஓலெக் உஸ்டென்கோ ஒவ்வொரு மாதமும் ஐம்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தங்களுக்கு இழப்பு ஏற்படுவதாக தெரிவித்தார் இதன்படி அடுத்த ஆறு மாதங்களில் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படும் என்பதால் இதனை ஜி ஏழு நாடுகளும் சர்வதேச செலாவணி நிதியமும் வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் சர்வதேச செலாவணி நிதியத்திலிருந்து சிறப்பு கடனை கோரவும் பரிசீலித்து வருவதாக பொருளாதார ஆலோசகர் தெரிவித்தார்